தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ என்றைக்கான வீடியோ மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற எம்பிபிஎஸ் படிக்க போகிற மாணவர்கள் அது இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங் அலைடு ஹெல்த் சயின்ஸு டிப்ளமோ கோர்சஸ் இந்த மாதிரி அனைத்து விதமான கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அதுவும் குறிப்பாக சிஎம்சி வெள்ளூரில் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து இருபத்தி ஏழாம் தேதியே வந்து அது போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கொஞ்சம் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கேன் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு சிஎம்சி வெள்ளூரில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது என்னென்ன கோர்ஸுக்கு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்க்கு தனியாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் அது மைனாரிட்டி கோட்டாவில் இருக்கிறவங்க அல்லாது கிறிஸ்டின் மைனாரிட்டி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதே போல் அதர் எம்பிபிஎஸ் தவிர்த்து இருக்கிற மீது எல்லா கோர்ஸுக்குமே பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தாலும் சரி அலைடு ஹெல்த் சயின்ஸாக இருந்தாலும் சரி பேராமெடிக்கல் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண டேட்டு வந்து இருபத்தி ஏழாம் தேதி அப்ளை பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூன் பதினைந்து அதே போல் ஜூன் பதினைந்தா தேதி முடிச்சுட்டு ஜூன் இருபத்தி இரண்டுக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட் வந்து சப்மிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக் டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற டாக்குமெண்ட் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டாக்குமெண்ட் நீட் சம்மந்தப்பட்ட மார்க்கு நீட்டுடைய ஹால் டிக்கெட் இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு டேட்டு ஜூன் இருபத்தி ரெண்டு இது இல்லாமல் கிறிஸ்டின் மைனா மைனாரிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய லாஸ்ட் டேட் வந்து ஜூலை ஆறாம் தேதி ஸோ கிறிஸ்டின் அதாவது குறிப்பாக வந்து சிஎம்சி உள்ளூரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜில் அதுவும் ஒரு காலேஜ் அப்படின்றதுனால எல்லா மாணவர்களுமே மேக்ஸிமம் வந்து அங்கே சீட்டு கிடைச்சா இருக்கும்னு சொல்லி தான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அனைத்து விஷயங்களும் ரொம்ப கரெக்டாகவே இருப்பாங்க ஏன்னா இந்த ரிலாக்ஸேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்காது டேட்டு எக்ஸ்டன்ட் பண்ணுறதெல்லாம் இருக்காது அதனால் அவங்க எப் என்னன்னைக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அன்னன்னைக்கு அது அது கரெக்டாக நடக்கும் அதனால் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்ற எல்லாம் வந்து நமக்கு தள்ளி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இது எதுவுமே தள்ளி வைக்க மாட்டாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இன்னொரு பேஸிக்கான சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சீட் அப்படின்னு பார்க்கும்போது எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நூறு சீட் வந்து தராங்க இந்த நூறு சீட்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பத்து நாலு தனியாகவும் நாலு சீட்டு வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி அதாவது கிறிஸ்டின் மைனா மைனாரிட்டிக்கு மட்டுமே எண்பத்தி நாலு கொடுக்கல அதுலேயும் பிரிக்கிறாங்க எழுபத்தி நாலு மட்டும் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு கொடுக்குறாங்க பத்து சீட்டு வந்து அதே காலேஜில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பத்து சீ அவங்க அந்த ஸ்டாஃபோட குழந்தைங்களுக்கு வந்து பத்து சீட்டும் பதினாறு சீட்டு தான் ஓப்பன் காம்படிஷன் இந்த பதினாறில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஒரு மூணு சீட்டுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் போல் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டை தனியாக ஒதுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்காக ஸோ அப்படி பிரித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற பன்னெண்டு சீட்டு மட்டும்தான் வந்து ஓப்பன் காம்படிஷனில் வரும் அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டி தவிர பன்னெண்டு பேர் பன்னெண்டு சீட்டு மட்டும்தான் ஓப்பனில் வருதுன்றதுனால ஆல் ஓவர் இந்தியாவில் யார் வேணால் எங்கே இருந்தால் அப்ளை பண்ணலாம் அவங்க எந்த கேஸ்டில் வேணா இருக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அந்த மூணுக்குள்ளே வந்துருவாங்க அதர் கேஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து பன்னெண்டு சீட்டில் மட்டும்தான் கவர் ஆவாங்க இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால்தான் இதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா சீ நம்பர் ஆஃப் சீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பன்னெண்டு அப்படின்னு சொல்கிறது ஓப்பன் காம்படிஷனில் இதில் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அமௌண்ட்டை நீங்கள் அதிகமாக பே பண்ணி பண்ண பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய இது ஸோ உங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக இருக்குது நீட்டில் வந்து அதிகமான மார்க் நீங்கள் எம்பிபிஎஸ்சில் எடுப்பீங்க ஒரு அறநூறு கண்டிப்பாக நீங்கள் க்ராஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து என்னுடைய சஜஷன் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறு சீட் சொன்னோம் இல்லையா இந்த ஓப்பன் காம்படிஷனில் ஒரு பன்னெண்டு வரும் எஸ்ஏஎஸ்டிக்கு ஒரு மூணு சென்ட்ரல் பூல் வந்து ஒரு ஒன்றுன்னு சொன்னேன் ஸோ இந்த பதினாறு சீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யார் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கவுன்சிலிங் நடத்தி அதை அட்மிஷனாக கொடுப்பாங்க ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க இந்த பதினாறு பேர் வந்து சிஎம்சி வெள்ளூர் வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டியில் இருக்கிற அந்த எழுபத்தி நாலு ப்ளஸ் பத்து இருக்குது இல்லையா அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சிஎம்சி வெள்ளூர் வெப்சைட்டில் போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட்லையும் போய் நீங்கள் பண் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தான் அந்த கவுன்சிலிங் எப்போ நடக்குதோ அது வந்து உங்களுக்கு சிஎம்சி உள்ளூரில் கிடைக்கிறது இல்லையான்றது அதுக்கப்புறம் தெரியும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் மெயினாக சொல்ல போகிற விஷயங்கள் அடுத்து தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் எம்பிபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்து அட்மிஷன் டைமில் பே பண்ணுற மாதிரியும் அதர் இயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி முப்பத்தோராயிரம் ரூபா எனக்கு கிட்டத்தட்ட பே பண்ணுற மாதிரி வரும் மெஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறாயிரரூவா மாதத்துக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும் எம்பிபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை தனி இது இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங் இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அது ஒன்று ஒன்றுக்குமே தனித்தனியாக வந்து சீட்டு இருக்குது அதுக்குரிய ஃபீஸும் தனித்தனியாக இருக்குது இப்போது எம்பிபிஎஸ் அதாவது குறிப்பாக சாரி எம்பிபிஎஸ் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷனில் வந்து பதினஞ்சு சீட் இருக்குது அதில் எஸ்சிஎஸ்டிக்கு மூணு சீட்டு பிரிச்சுருவாங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு எண்பத்தஞ்சு சீட் இருக்குது பிஎஸ்சி நர்சிங்கில் இவங்க அட்மிஷன் டைமில் நாற்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணும் போல் அதர் இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் கட்ட வேண்டியது இருக்கும் மெஸ்ஸு வீஸு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு எலக்ட்ரிசிட்டி அது தனியாக வரும் உங்களுக்கு அதே போல் பிஓடியில் வந்து ஓப்பனில் வந்து ரெண்டு சீட்டும் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு எட்டு சீட்டு மா அதர் இயருக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி தான் வரும் அதே போல் சாரி இது அட்மிஷன் டைமில் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது அதர் இயருக்கு வந்து வருஷத்துக்கு கட்டுற மாதிரி பத்தாயிரத்தி அறநூறு மெஸ்ஸு அண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் சேர்த்து வந்து நாலாயிரரூவா கட்டுற மாதிரி இருக்கும் அதே போல் பிபிடி ரெண்டு சீட்டு ஓப்பன்லேயும் அதே போல் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு எட்டு சீட்டும் அட்மிஷன் டைமில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது அதர் இயருக்கு வந்து பத்தாயிரத்து ஐநூறு கட்டுற மாதிரி இருக்கும் மெஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அதர் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து நாலாயிரூவா மாதத்துக்கு கட்டுற மாதிரி இருக்குது பிஎஸ்சி எம்எல்டி இது வந்து ஓப்பனில் ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு பத்து சீட்டு அட்மிஷன் டைமில் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாயும் அதர் இயருக்கு வந்து பதிமூணாயிரத்தி நூறு மெஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாத்தையும் சேர்த்து நாலாயிரூவா கட்டுற மாதிரி இருக்குது ஸோ அதே போல் வந்து மீது எல்லா கோர்ஸுக்குமே அதாவது பிஓடி பிபிடி பிஎஸ்சி எம்எல்டி அதுக்கப்புறம் பி ஆப்டம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சீட் வந்து ரெண்டு அதாவது இந்த ஓப்பன் வந்து ரெண்டு சீட்டு தான் இருக்குது கிறிஸ்டின் மைனாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எட்டு சீட் இருக்குது பிஎஸ்சி எம்எல்டி மட்டும் பத்து சீட் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பது அட்மிஷன் டைம்லேயும் அதே போல் வந்து அதர் இயர்க்கு வந்து பதிமூணாயிரத்தி நூறுரூவா நீங்கள் கட்டுற மாதிரி வருது ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷின் எலக்ட்ரிசிட்டி ஃபீஸ் எல்லாத்துக்கும் வந்து ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது தான் நீங்கள் மெயினாக பார்க்க போகிறது எல்லா கோர்ஸுக்குமே சேர்த்து அதாவது இப்போ சொல்ல போகிறது எது எதுக்குனா பிஐஎஸ்எல்பி கிரிட்டிக்கல் கேர் டயலசிஸ் டெக்னாலஜி நியூக்ளியர் மெடிசன் ரேடியலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கார்டியோ பல்முனரி அண்ட் பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த ஃபீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்துனா அந்த ஒரு ஒரு கோர்ஸுக்குமே வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா அப்படின்னு சொல்கிறது அட்மிஷனுக்கும் பதிமூணாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்கிறது வந்து அதர் இயருக்கும் அதாவது அதர் இயர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வருஷத்துக்கும் கட்டுற மாதிரியும் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெஸ்ஸு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரூபா கட்டுற மாதிரி இருக்குது இது இந்த எல்லா டேட்டையிலுமே இப்போ நான் சொன்னேன் எல்லா டேட்டிலுமே ப்ராஸ்பெக்டஸ்ஸில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ப்ராக்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அது இல்லாமல் ஃபீஸு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இதில் ப்ளஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் வாங்குறாங்க ஸோ இது தான் இது வந்து குரூப் ஏக்கு தான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறது குரூப் ஏ கோர்ஸஸ்க்கு குரூப் பிஏ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோர்ஸுக்கு வந்து அதாவது எம்எஸ்சி நர்சிங் எம்பிஹெச் இதுக்கு மட்டும் ஐநூறுரூவாயும் மீதி எல்லாருக்கும் வந்து நூறுரூவாயும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் டீட்டெயில் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு சிஎம்சி வெளியில் உள்ள அட்மிஷன் வேணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்ளிகே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற டீட்டெயில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போகும்போது அதுக்குரிய கமெண்ட்டை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்